எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக ஒரு தோசை ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்துட்டுருக்கேன். மிளகு பொடி இருந்தால் மிளகு பொடி போட்டுக்கோங்க, இல்லைன்னா ரவையோட கொஞ்சமாக மிளகையும் போட்டு பொடிச்சுக்கலாம். நல்லா நைஸாக பொடிச்சுக்கலாம், மாவு மாதிரி இருக்கணும். இப்போ பொடிச்சத ஒரு பவுலில் போட்டு நோடலாம். இதோட மெலிசு ரவை எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் அரைக்கப்பு ரவை, பொடிச்ச ரவை அரைக்கப்பு, பொடிக்காத ரவை அரைக்கப்பு. மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுருக்கேன். ஒரு மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது, பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். ஒரு பீஸ் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவியது, இது கம்பல்சரியாக போட்டுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான உப்பு, இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டை தட்டாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு இருந்தால் மைதா மாவும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரா, ஒரு 6-7 கப்பு தண்ணி விட்டுட்டு நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்படி தண்ணியாக இப்படி இருக்கணும், நல்லா ஊறக்கூடாது. பை ஜாக்ஸ் கெட்டியாக எடுத்துன்னா திருப்பி கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி நம்ம தோசை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம கல்லை தொடச்சி விடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை நல்லா ஒரு வாட்டி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்படி பாருங்கள், இப்படி தண்ணியாக இருக்கணும். இப்போ நல்லா இளக்கிட்டு இது மேலே மேலாங்க இப்படி மேலேந்து இப்படி விடணும். நல்லா வேகட்டும். இது மேலே ஒரு ஒரு பீஸ் வெண்ணெய் போட்டுடலாம். வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் கூட போட்டுக்கலாம். நம்ம இது மேலாக பாவ் பஜ்ஜி மசாலா இப்படி தூவிடலாம். நம்மக்கிட்ட பாவ் பஜ்ஜி மசாலா இல்லைன்னா சாம்பார் பொடி இருக்கும் இல்லைங்களா, நார்மல் சாம்பார் பொடி, அதை எடுத்து இது மேலே இப்படி தூவிடலாம். பாவ் பாஜி மசாலா வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். தோசைக்கல் எடுத்து நாலா பக்கமும் வேக வச்சுக்கலாம். இன்னொரு தோசையை அதே மாதிரி பண்ணி காட்டுறேன். என்ன லிக்விடாக இருக்கட்டும், மேலாக இப்படி விடணும்.
இப்போது இது மேலே பாவ் பாஜி மசாலா இப்படி தூவிடலாம்.